வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியல் லிக்மெண்ட் டேர், ஏசியல் லிக்மெண்ட் டேர் கம்ப்ளீட் டேர். ஏன்னா இது வந்து வேற யாருக்கும் நடக்கல, எனக்கு நடந்துச்சு. ஃபுட்பால் விளாண்டுருந்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட, இறங்கும் போது வந்து கால் லைட்டாக திருப்பி வச்சா டொடக்குன்னு திருப்பி விட்டுருச்சு. புத்தூர்கிட்ட தான் முதல் போனோம், சர்ஜரி பண்ண சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு, அண்ட் ஒரு கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே எனக்கு கொடுக்கல. இது எப்பங்க கியூர் ஆகும்னு அவங்க கிட்ட பதில் இல்லை. ஸோ வந்து சர்ஜரிக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அதனால ஜாலியாக நான் பாட்டுக்கு போயிட்டு ஜாலியாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் டாக்டர் பிரதீப்ட மீட் பண்ணேன். ஸோ டிஸ்பிளே வச்சுதாங்க, டிஸ்பிளே பார்த்துட்டு ஏ காலை பிச்சுட்டிங்களா சூப்பர், சர்ஜரியை வந்து முடிச்சுட்டாங்க. வலி வலியில் எந்திரிக்க ஆரம்பித்தவன் தான் அதுக்கப்புறம். அப்பா பயங்கர பேலாக இருக்குங்க காலையை பார்க்குறதுக்கு. தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, காலை திரும்ப முடியாதனால வந்து உங்களால் எங்கிட்டுமே திரும்ப முடியாது. ஆனாலும் உங்களுக்கு வந்து பெயின் தெரியும், அதை வந்து நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? குட்டி வந்து இந்த அளவுக்கு மடங்கணுமா, ஆனால் என்னால் மடக்க முடியல. ஹாய் ஃபயஸ், நான் தான் பிரேம். ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியல் லிக்மெண்ட் டேர் பற்றி தான் இருக்கும். ஸோ ஏசியல் லிக்மெண்ட் டேர் வந்து ரொம்ப காமனான ஒரு நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தமிழ்நாட்டையும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏசியல் லிக்மெண்ட் டேர் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்க, கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி, இன்னும் வேறு என்னப்பா, புருஷங்களோட விளாடும்போது வந்து ரெஸ்ட் ரூமில் போய் கீழே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஏசியல் லிக்மெண்ட் டேர் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஏசியல் லிக்மெண்ட் டேர் கம்ப்ளீட்டர், ஓகேங்களா? கம்ப்ளீட்டர் டேர் ஆச்சா நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை ஏன் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து வேற யாருக்கும் நடக்கல, எனக்கு நடந்துச்சு. எஸ் ஸோ வந்து 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து எனக்கு வந்து ஏசியல் லெக்மெண்ட் டயர் வந்து கம்ப்ளீட்டாக டயர் ஆகிடுச்சு. ஸோ 21st நைட் வந்து ஃபுட்பால் விளாண்டுருந்தோம், ஒரு டயட்டில் இருந்தேன். ஸோ அதனால வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்தேன். ஆ பிடிங்கிருப்ப போட. ஸோ ஜம்ப் பண்ணிட்டு இறங்கும் போது வந்து கால் லைட்டாக திருப்பி வச்சா டக்குன்னு திருப்பி விட்டுருச்சு. ஸோ உளுந்து போய் தெரிஞ்சிருச்சு, சர்ஜரிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். யூஸ்வலாகவே நான் அதான் சொல்ல டேப்லெட்ஸ் கூட எடுக்க மாட்டேன் உடம்பு சரியில்லைனா கூட. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. ஆனால் சரி இந்த வாட்டி வந்து ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு புத்தூர்கிட்ட தான் முதல் போனோம், ஏன்னா சர்ஜரி பண்ண சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு வடப்பள்ளி ஆர்காட் ரோட்ல இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் போனோம். அங்கே போய் வந்து கட்டும் போட்டிருந்தேன். ஸோ கட்டு போட்டு ஒரு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ, அந்த வீடியோலாம் எடிட்டர் இன்சைட் போட்டிருங்கப்பா. ஸோ எஸ் ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அவங்களும் வந்து கால்லாம் எதுவும் மடக்கி பார்த்தாங்க, மடக்கி பார்த்துட்டு அவனுக்கு வந்து லெக்மெண்ட் டேர்ப்பா அப்படின்னாங்க. ஆனால் என்ன லெக்மெண்ட் டேரு அதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை. அண்ட் மோர் ஓவர் வந்து ஸ்கேனும் அவங்க எடுத்து பார்க்கல. லெக்மெண்ட் டேர்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கட்டு போட்டு விட்டாங்க. நானும் வந்து கட்டு போட்டு வந்து உட்காந்துட்டேன் வீட்டில். ஒரு 1 வீக் ஆச்சுங்க, 1 வீக் ஆச்சு. நெக்ஸ்ட் ஷோ வந்து எனக்கு திருப்பி கூப்பிட்டாங்க விஜய் டெக்கர்லேருந்து. ஸோ வந்து அந்த நெக்ஸ்ட் ஷோ வந்து 5th எபிசோட் அண்ட் 6th எபிசோட் வந்து கட்டு போட்டுட்டு மேலே பேண்ட் போட்டு வந்து ஷோ வந்து பண்ணேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பதிலே அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியல இது எப்போ கியூர் ஆகும், நீங்கள் வந்து கட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும்னு மட்டும் தான் அவங்க சொன்னாங்க. முடியாது, இன்னும் 10 மாசம் போடணும். டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா, ஏதோ எம்ஏ மட்டியில் வந்த மாதிரியே தெரியுது. எனக்கு வந்து ஷோஸ் இருக்குது, நான் வந்து ஷோஸ் போய் ஆகணும், என்னால் இப்படி கட்டு போட்டல, என்னால் நடக்க முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். புத்தூர் மாவட்டத்தினால வந்து யாருக்குமே கியூர் ஆகலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் கியூர் ஆயிருக்கலாம், பார்ஷியல் டயர் ஆகணுக்கெல்லாம் வந்து கியூர் ஆயிருக்கலாம், ஒரு சில நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க, கியூர் ஆயிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து அங்கே வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். ஸோ எங்கே ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி ஸ்கேன்டன் லேப்ஸ் வந்து ஸ்கேன் எடுத்தோம். அந்த ஆர்டி ஸ்கேன்டன் லேப்ஸில் பெய்ட் குழப்பம்லாம் நினைக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, 7 மணிக்கு மேலே, ஈவினிங் 7 மணிக்கு மேலே வந்து நீங்கள் போய் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேனே வந்து வெறும் 2000 ருபீஸோ 3000 ருபீஸோ தான். சிடி ஸ்கேன்லாம் வெறும் 1500 ருபீஸ் தான். அது கிளியரான ரேட் எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட அது ரேட் போடுறேன். ஸோ வந்து எல்லா ஸ்கேன்ஸும் எடுத்து முடிச்சிட்டேங்க. சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ,
எம்ஆர்ஐயே வேணா எக்ஸ்ரே எடுத்தாங்களாடா? ஆமாம், எல்லா ஸ்கேனும் எடுத்தாங்க. எல்லா ஸ்கேனும் எடுத்து முடிச்சுட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து ஒரு ஒரு டாக்டர்ஸ்க்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்க்கெலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி ரிப்போர்ட் வந்து கேட்டேன். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், இதுக்கு வந்து சர்ஜரி வந்து ரொம்ப நெசசரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்ஸ்டையும் வந்து கன்சல்ட் பண்ணேன். ஸோ எல்லாருமே சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னா, உனக்கு வந்து ஏசிஎல் லிக்மெண்ட் வந்து கம்ப்ளீட் டேர், பார்ஷியல் டேராக இருக்கிறவங்க வந்து சர்ஜரி பண்ணுன்றது ரொம்ப நெசசரி கிடையாது. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த லிக்மெண்ட் திருப்பி வந்து ஜாயின் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கம்ப்ளீட் டேராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ஜரி பண்ணாமல் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது லைஃப்பில் அப்படின்றது கிடையாது. உங்களால் வந்து நடக்க முடியும், உங்களால் வந்து ஓட முடியும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் என்னென்னா, நீங்கள் எப்பயாவது ரொம்ப ஹார்ஷாக ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ரியாக்ஷன் அந்த நீக்கு கொடுக்கும்போது அது வந்து திரும்பி வந்து அந்த லிக்மெண்ட் வந்து உங்களுக்கு இதாகும். திருப்பி உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஒரு ரெண்டு நாள் வந்து பேண்ட் போட்டிருப்பீங்க, ஒரு ஒரு வாரம் திருப்பி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். உங்களால் வந்து பேக் டு நார்மலாக உங்களால் ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து நிறையா வந்து ஓடிக்கிட்டே இருப்பேன், நிறைய துருத்துருன்னு நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்றனால இது வந்து ஒரேடியாக முடிஞ்சாகணும், இந்த தொல்லையிலேருந்து நம்ம முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சர்ஜரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி வந்து கிட்டத்தட்ட வந்து 1.3 lakhs ஆகும், கம்மியாக தான் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பேரம் பேசுவாங்க பார்த்தீங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து ஹோட்டலில் பேரம் பேசுகிற மாதிரி, கடைகளில் பேரம் பேசுகிற மாதிரி கேட்டேன். 150 rupees. Will you give it in 100 rupees? சார், என்ன சொன்னாங்கன்னா, பண்ணலாம்ப்பா, இன்னொரு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, இன்னொரு ஒரு இது இருக்குது, அது போட்டால் அது வச்சு பண்ணோம்னா நம்ம 90,000 பண்ணலாம்ப்பா, ஏதோ ஒரு ரேட் சொன்னாங்க. அப்படிங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து சிமிலராக இதான் சொன்னாங்க, 1.5 lakhs இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் பிரதீப்கிட்ட மீட் பண்ணேன். ஸோ டாக்டர் பிரதீப் வந்து நான் எங்கே மீட் பண்ண அப்படின்னா, நியூ ஹோப் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாநகரில் ஒரு கிளினிக் இருக்குது. ஸோ அங்கே மீட் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட வந்து போய் கன்சல்ட் பண்ணோடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏசிஎல் லிக்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டேராக இருக்குது, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஏசிஎல் லிக்மெண்ட் சர்ஜரியோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 day முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடணும். 45 minutes டு 1 hour தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து அட்மிட் ஆயிடணும். ஸோ அந்த பிளட் சாம்பிள்ஸு, எக்ஸ்ரேஸு திருப்பி எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி எடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ண 0 to 1st week மட்டும் வந்து ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருப்பீங்க. உங்களால் வந்து முட்டியவே வந்து மணக்கவே முடியாது, ரொம்ப பெட் ரெஸ்ட்லேயே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 1 to 2 weeks முட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது 0 to 1 மட்டும் தான் நீங்கள் பெட் ரெஸ்ட்டு. 1st week 3rd week உள்ள வரைக்கும் நீங்கள் வந்து 2 sticks, ஓகே, 2 crutches வச்சு நீங்கள் வந்து நடந்துட்டு இருப்பீங்க. ஸோ 3rd week 6th week வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் க்ரச்சஸ் அந்த ஸ்டிக் வச்சு வந்து நடந்துட்டு இருப்பீங்க. 6th week அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரச்சஸ் இல்லாமல், 2 sticks இல்லாமல் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அண்ட் 3rd month நீங்கள் வந்து ஜாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஜாகிங் போக ஆரம்பிச்சிடலாம். அண்ட் 6th month தான் வந்து நீங்கள் வந்து திருப்பி பேக் டு ஸ்போர்ட்ஸ், உங்களோட என்னென்னா வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும், கிரிக்கெட் ஆடணுமா, ஃபுட்பால் ஆடணுமா, பேஸ்பால் ஆடணுமா, ரக்பி ஆடணுமா, எல்லாமே வந்து நீங்கள் 6 month அப்புறம் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் திருப்பி பேக் டு நார்மலாக வைங்கன்னா, ஆமாம், நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் கூட வந்து ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பண்ணியும் கூட திருப்பி அவங்க வந்து பேக் டு ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி. ஓகேங்களா? நான் ஏன் வந்து டாக்டர் பிரதீப்பை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன வந்து ஒரு டாக்டர் நான் கன்சல்ட் பண்ண, அவங்க வந்து 1.3 பண்ணுற எக்யூப்மெண்ட் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டின்னு சொன்னார். அண்ட் 90,000 கிட்ட இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணால் வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் ஆகுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொன்னாங்க. ஓகேங்களா? ஆனால் டாக்டர் பிரதீப் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்டு, நான் பண்ணுற சர்ஜரினாலேயும் நான் இந்த எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவேன், இந்த ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் 3 hospitals வந்து நான் சர்ஜரி பண்ணுறேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணால் உங்களுக்கு வந்து கம்மியாகும், இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணால் உங்களுக்கு வந்து மீடியமாக சார்ஜ் ஆகும், இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணால் உங்களுக்கு வந்து சர்ஜரியோட காஸ்ட் அதிகமாகும். ஓகேங்களா? 60,000, 1.2 lakhs, 2.4 lakhs. ஸோ இப்படி வந்து சொல்லியிருந்தாருங்க. ஸோ இந்த இதில் ஏன் இவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ரேஷியம், நான் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது, நான் சர்ஜரி இது தான் பண்ண போகிறேன், ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். ஒரே நாள் தான் நீங்கள் இங்கேயே வந்து பண்ணீங்கன்னா 60,000 உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் சர்ஜரி. 1 day தான், 1 day டிஸ்சார்ஜ் ஆயிருவீங்க. ஸோ 1 day உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதனால் என்ன, இந்த மனுஷன் வந்து பொதுவாகவே வந்து டாக்டர்ஸ் மேலே வந்து ஒரு புகார் இருக்குது. பேசிக்கன்னா டாக்டர்ஸ் பண்ணலே வந்து காசு பிடிங்கிடுறாங்க. டாக்டர் ஃபீஸ்
அந்த மாதிரி வந்து ஒரு புகார் இருந்துச்சு. ஆனால் இந்த டாக்டர் வந்து அதெல்லாம் தாண்டி ஹி சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே பண்ணுங்க, இங்கே வந்து 60,000 ரூபா தான் ஆகுது, ஏங்க வெட்டியா நீங்கள் வந்து காசை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாரா. ஓகே, ஸோ வந்து இவர் வந்து மணி மைண்டடாக இல்லை இந்த டாக்டர் அப்படின்றது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து அவரை செலக்ட் பண்ணி ஓகே இவர் யூட்டியாக நம்ம பண்ணிடுவோம் ஃபிக்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ வந்து 7th of November வந்து என்னை வந்து செக்கப்புக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ செக்அப் போனப்போ நாளைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறேனே, சர்ஜரி பண்ணிடுங்க, அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு. என்னது வாங்க போகலாம் எங்க ஆப்ரேஷன் எனக்கு நிறைய பேர் வந்து ஏன் வந்து நீங்கள் சம்திங் சம்திங் ஷோ வந்து பண்ணல, ஏன் வந்து நீங்கள் விஜய் டக்கரில் பண்ணல, ஏன் வந்து ஷோ வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ த மெயின் ரீசன் பிஹைண்ட் திஸ் இஸ் இதுதான், நான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன் காலில். ஸோ அதனால தான் பெருசாக வந்து யார்ட்டையும் வந்து சொல்லலை இந்த மாதிரி வந்து நான் காலில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ சோஷியல் மீடியாவில் இதுலையுமே நான் போடல, தேவையில்லாமல் ஏன் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரி பண்ணணும், அந்த சிம்பத்தி ஒன்று வந்து வரும் என் மேலே, அது வந்து எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்கல. ஸோ வந்து அதனால வந்து நான் அதை எல்லாத்தையுமே வந்து யார்ட்டையும் சொல்ல, இப்போ நான் வந்து நல்லா பயங்கரமாக ஜாலியாக இருக்கேன், நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த பதிவு வந்து போகிறேன். அண்ட் மெயினாக வந்து ஏசிஎல் சர்ஜரி பற்றி நிறைய பேருக்கு தெரியணும், அண்டு ஏன் எங்கே கம்மியாக பண்ணுறாங்க, எங்கே பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, ஸோ அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குன்றலாம் தெரியணுன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. டாக்டர் பிரதீப் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 15 இயர்ஸாக வந்து சர்ஜரிஸ் பண்ணிட்டுருக்காரு. நிறையா சர்ஜரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் பாசிட்டிவாக வந்து நிறையா பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்த்தோ சர்ஜன் இன் சென்னை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாங்க. ஸோ அதனால மெயினாக வந்து ஓகே இந்த ரிப்போர்ட் அதெல்லாம் என்னென்னமோ எடுத்தாங்க, எடுத்து முடிச்சாச்சு. 8th morning 8:00 வந்து சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சர்ஜரிக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அதனால் ஜாலியாக நான் பாட்டுக்கு போயிட்டு ஜாலியாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட் பேக்டாக வச்சுக்கோங்க, ஒரு நாள் தயவு செஞ்சு எல்லாருமே ஃப்ரீ பண்ண சொல்லிடுங்க, இல்லைனா வந்து பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க. அவங்களாம் ஃப்ரீ பண்ண சொல்லிட்டு சர்ஜரிக்கு போகிற டைமில் வந்து ஃபுல் பாடியை வந்து வேக்ஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? வேக்ஸ்னா ஐ மீன் அட்லீஸ்ட் வந்து ட்ரிம்மர் வச்சு ஷேவ் பண்ணுங்க, இல்லைனா வந்து உங்களை அங்கே ஷேவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ முடிக்கிடி எதுவும் போய் பட்டுருவோம் அப்படின்றக்காக. ஸோ அது வந்து மெயினான விஷயமா அதை பண்ணிடுங்க. பின்னாடி முதுகில் வந்து ஒரு இது குத்திட்டாங்க, அனஸ்தீஷியா என்னடா சொல்லுவாங்க, அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் குத்துனதுனால எந்த ஒரு பெயினுமே எனக்கு தெரியல. சர்ஜரி அப்போ ஜாலியாக வந்து இங்கே ஒரு டிஸ்பிளே வச்சு தாங்க, டிஸ்பிளே பார்த்துட்டு காலை பிச்சுட்டிங்களா சூப்பர் இப்போ தோண்டிட்டு முடிச்சிட்டாங்க. முடித்த அப்புறம் அதாவது சர்ஜரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக குளிருங்க, ஏன்னா வந்து சரியான ஒரு ஏசி ரூமாக இருக்கும், பயங்கரமாக குளிரும். ஸோ அந்த வந்து குளிர் நடுங்க ஆரம்பிச்சு இருக்கலாம் அப்படின்னு இருந்தேன். சர்ஜரி முடிஞ்சு வந்தாச்சு, ஓகே முடிஞ்சிருச்சு, வந்து படுத்தாச்சு. ஸோ படுத்து முடிச்சுட்டு 8:00 சர்ஜரிக்கு போனால் 10:00 எனக்கு தெரிஞ்சு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 10:00 வந்துட்டு ஒரு 4:00 வரைக்கும் வந்து நல்லா தூங்கிட்டேன், தூங்கி எந்திரிக்கலாம் இல்லை, வலி வலிக்குது, வழியில் எந்திரிக்க ஆரம்பித்தவன் தான் அதுக்கப்புறம். ஸோ வந்து 4 மணிக்கு வந்து எந்திரிக்க ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட வந்து அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் வந்து தூங்கவே முடியல. அதாவது யூ ஹாவ் நோ அதர் சாய்ஸ், இந்த ரெண்டில் ஒன்றுத்தோடு அப்படின்ற மாதிரி தான் வந்து நீ படுக்கணும், ஏதாவது இப்படியே தான் இப்படியே படுத்துக்கிட்டு இருக்கணும், உங்களால் வந்து திரும்ப முடியாது. ஏன்னா முட்டியில் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, காலை திருப்ப முடியாதனால வந்து உங்களால் எங்கிட்டுமே திரும்ப முடியாது, திரும்பி படுக்க முடியாது. ஸோ இப்படி தான் வந்து படுத்தாலும் முதுகு வந்து சரியான வழி, லைட்டாக இப்படி வேணால் திருப்பிக்கலாம், லைட்டாக இப்படி திருப்பிக்கலாம், திருப்பி இப்படியே படுத்துக்கிட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பீரியட் தான் வந்து ரொம்ப க்ரூஷியலான பீரியட், பெயின் தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து திருப்பி வந்து அந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன்லாம் வந்து குளுக்கோஸ் வழியாக வந்து உங்களுக்கு வந்து இறக்குவாங்க, ஆனாலும் உங்களுக்கு வந்து பெயின் தெரியும், அதை வந்து நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் 1 day வந்து அப்சர்வேஷனில் வந்து வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டலில், அப்சர்வேஷன் 1 day இருந்தோமா, 1 day அப்சர்வேஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த நெக்ஸ்ட் டே வந்து காரில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஏசிஎலுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். ஸோ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து ஜாலியாக நடந்து வரலாம் அப்படிலாம் கிடையாது, கால் வந்து அப்படியே இப்படி அனாமத்தான் தொங்கிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ரொம்ப சேஃபாக வீட்டுக்கு வந்து லேண்ட் ஆகி படுத்துடணும் பெட்டில். ஸோ அந்த பெட்டில் படுத்துட்டால் அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து எங்கேயுமே நகர முடியாது.
அங்கேருந்தே தான் வந்து சாப்பிடணும், அங்கேருந்தே தான் வந்து எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஸோ ஒன் வீக் வந்து சர்ஜரி முடிச்சா ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாதுங்க காலில் பெருசாலாம். ஸோ அந்த காலை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ இதுதான் என் கால்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிஃப்ட் பண்ணி பெயின் இருக்கும். யாரோ உங்களை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா உங்களால் புல் பண்ண முடியாது, திருப்பி அந்தளவுக்கு உங்களுக்கு வலிக்கும். ஆனால் நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். காலை எந்தளவுக்கு நீங்கள் மடக்கிறீங்க, எவ்வளோ சீக்கிரமாக மடக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தான் வந்து உங்களால் வந்து காலை மடக்கி திருப்பி பேக் டு நார்மல் ஆக முடியும். தேர்ட் வீக் அப்போ ஓரளவுக்கு நல்லாவே மடக்கிட்டாங்க காலை. ஸோ நல்லாவே மடக்க ஆரம்பிச்சிட்டேன். தேர்ட் வீக் வரைக்கும் உங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ க்ரச்சஸ் வச்சு நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்க. அண்ட் காலை வந்து நீங்கள் தேர்ட் வீக் அப்புறத்துலேருந்து வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ தேர்ட் வீக் முன்னாடி வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை வந்து நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணணும். ஸோ க்ரச்சஸ் வச்சு நீங்கள் வந்து காலை காலை வந்து கீழே ஸ்டெப் பண்ணாமல் நடக்கணும், காலை வந்து மடக்கணும். இது வந்து என்னோட கேஸ். ஸோ உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஏன் என்னோட கேஸ் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரோ எடிமா, அதாவது வந்து போன் வந்து லைட்டாக வந்து எனக்கு வந்து தேயிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து லிக்மெண்ட் டேர் ஆகியும் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து சில ப்ரொமோஷனல் ஒர்க்ஸஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து நான் சுற்றிட்டு இருந்ததுனால லைட்டாக வந்து எனக்கு போன் வந்து தேர மாதிரினால என்னை வந்து கொஞ்சம் நாள் வந்து காலை கீழே வைக்காமல் விட்டால் தான் அந்த போன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருந்தேன் காலுக்கு. அதனால தான் நான் கீழே ஸ்டெப் பண்ணாமல் குச்சியை வச்சு இப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஆனால் உங்களோட கேஸ் வேறமாக இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் டாக்டர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறப்போ எந்த காலில் வந்து சர்ஜரி பண்ணிக்கோ அந்த காலோட தைஸ் வந்து நல்லா இப்படி குச்சி மாதிரி ஆயிடும். நீங்கள் என்ன தான் இவ்வளோ பெருசாக தைஸ் வச்சிருந்தாலும் எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் வந்து குச்சி மாதிரி ஆயிடும். உங்கள் காலை வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட்டில் தைக்கு வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ வந்து நல்லா ஒன் டூ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து மொதல் என்ன சொன்னார்னா 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். எத்தனை வாட்டினா வெறும் நீங்கள் 2000 வாட்டி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க 10 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த லெக் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட் ஜிம்மில் பண்ணுவாங்க 1, 2, 3 அந்த மாதிரி வந்து 15 கவுண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நான் இதான் அந்த பேசிக் 2 ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தேர்ட் அண்ட் சிக்ஸ்த் வீக்கோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லெக்கை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களோட ஒரே மோட்டிவாக இருக்கணும். அந்த தைஸை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். தைஸ் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங் வந்து அப்போ தான் வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பேசிக்காக எனக்கு கொடுத்த ஒர்க் அவுட். ஸோ வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சிக்ஸ்த் வீக்லேருந்து வந்து ஒரு க்ரச்சஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு க்ரச்சஸில் மட்டும் நடந்துட்டு இருந்தேன். ஃபுட் இன்டேக் அந்த டைமில் என்னென்னா நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாங்க ஓகேங்களா. ஸோ சர்ஜரி பண்ணதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் என்ன வேணால் சாப்பிட்லாம். ஆனால் மெயினாக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண டைம்ல வந்து புரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. எந்த அளவுக்கு நீங்க புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ புரோட்டீன்ஸ் உங்களுக்கு தெரியும், எக் வைட்ஸ், சிக்கன்ஸ், அந்த மாதிரி என்னென்னலாம் புரோட்டீன் இன்டெக்ஸ்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் எடுத்து உங்க தைஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மாதம் எனக்கு கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டாவது மாதத்தில் வந்து நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு வந்து நீல வந்து வீக்கம் இருக்கும் கொஞ்சம், அது அதுக்கு வந்து யாரும் வந்து பேனிக் ஆக வேண்டாம். அந்த வீக்கத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐஸ் பேக் வச்சு வந்து உங்கள் காலை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். அந்த நீ மேலே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஐஸ் வைக்க வைக்க திருப்பி வந்து அந்த நீ வந்து சாஃப்டாயிடும். அந்த ஐஸ் பேக் இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்லைன்லாம் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து ஐஸ் வச்சிருக்கேன். ஸோ அப்பப்போ வந்து எனக்கு கால் வீங்கிச்சுனா இதை வந்து எப்பயுமே நான் கார்லலாம் வச்சுப்பேங்க. எப்பயுமே வீட்டிலேருந்து ஒரு ஐஸ் பேக் வச்சுப்பேன், ஃப்ரிட்ஜ்லேயும் ஒன்று இருக்கும். ஸோ எப்பயுமே கார்லேயும் எடுத்துகிட்டு போய்ப்பேன், வீங்கிச்சுன்னா அப்படியே வச்சுப்பேன். ஸோ இது வந்து மெயினான ஒரு விஷயம், இதையும் வாங்கிக்கோங்க. இது ஆங்கிள் வெயிட்டு க்ரச்சஸ் இதெல்லாம் வந்து மெயினாக நீங்கள் வாங்கிக்கணும் ஓகேங்களா. ஸோ தேர்ட் மந்த்தில் ப்ராபப்ளி அவங்க சொன்ன மாதிரியே நான் ஜாகிங்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ செகண்ட் மந்த்லேயே வந்து என்னென்னா நான் சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஜிம்முக்கு போய் வந்து சைக்கிளிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு ஒர்க் அவுட்ஸு ஹேஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த லெக் வந்து இன்னும் எவ்வளோக்கு அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அவ்வளோக்கு அளவுக்கு வந்து நீங்கள் பேக் டு நார்மல் ஆவீங்க. அண்ட் உங்களோட பிளஸ்ஸிங்ஸ்லேயும் தான் வந்து நான் எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆயிருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி ஓகே. அண்ட் இந்த வீடியோ மெயினாக இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறத தாண்டி ஏசிஎல் சர்ஜரி எதனால் இவ்வளோ முக்கியம், ஏன் பண்ணணும், அண்ட் எங்கே பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பயப்பட்டு நான் கன்சல்ட் பண்ணி கொண்டு வந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கணும். ஸோ நான் யாருக்காவது யூஸ் ஆகும், ஏசிஎல் டேராக இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகணுன்றிருக்காங்க மட்டுமே தான் இந்த வீடியோ. உங்களில் யாராவது இருந்தீங்க ஏசிஎல் கம்ப்ளீட் டேராக இருந்து எனக்கு வந்து இப்படி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு க்யூர் ஆச்சு சர்ஜரி இல்லாமல் அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பாய் பாய். சீ யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.